ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில ஒரு ரொம்ப எண்ணெய் வேண்டாம், ஒரு ஸ்பூன் கிட்ட. இந்த அளவு தான் நான் எண்ணெய் செய்திருக்கேன், ரொம்ப இல்ல. இந்த அளவு எண்ணெய் செய்திருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இந்த அளவு ரெண்டு துண்டு பட்டை, ஒரு அராசி பூ, இந்த அளவு கல்பாசி, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வாசனை வரட்டும் பாருங்க. இந்த டைம் வந்து நான் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. சோம்பு வந்து நான் வந்து தூள் தான் போட்டிருக்கேன். என்கிட்ட முழு சோம்பு இல்லாததுனால நான் தூள் போட்டிருக்கேன். இப்ப 1/2 ஸ்பூன் மிளகு. இதோட நான் வந்து 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் பூ, தேங்காய் துருங்கினது 3 ஸ்பூன். இந்த அளவு இருந்தா போதும், ரொம்ப வேண்டாம். இப்ப இதெல்லாம் நல்லா வறுத்துப்போம். இப்ப இதுல 1-2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்குங்க, முழு தனியா. எங்க வீட்டுல காரம் நிறைய சாப்பிடுவோங்கிறதுனால நான் மிளகாய் கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்கேன். நான் வந்து 10 மிளகாய் கிட்ட சேர்த்திருக்கேன். இப்ப இத நல்லா சேர்த்து வதக்கிப்போம். நல்லா வாசனை வர அளவுக்கு வதங்கட்டும் பாருங்க. இதோட 1 கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்திருக்கேன். இப்ப இதெல்லாம் சேர்ந்து நல்லா வாசனை வரட்டும், தனியா எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மிளகாலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க. இப்ப நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வாசனை வருது. இந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிப்போம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துப்போம். நம்ம வதக்கி வச்ச மசாலா நல்லா அரைச்சு இப்ப வந்து மிக்சி ஜார்ல வந்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அது மஞ்சத்தூள் சேர்க்கல. மஞ்சத்தூள் வந்து நான் சேர்க்க அரைக்கும் போதே சேர்த்துக்கிறேன். தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து இப்ப நைஸா அரைச்சிட்டு வந்துருவோம் பாருங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப அதே கடாயை தான் நான் அடுப்புல வச்சிருக்கேன். அதுல 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் பாருங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம், ரொம்ப இல்ல, இந்த அளவுக்கு தான் சோம்பு தூள் போட்டிருக்கேன். சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். இப்ப நான் 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துட்டேன். பெரிய வெங்காயம், ஒரு நல்ல பெரிய வெங்காயமா எடுத்து இந்த வரைக்கும் கட் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு பெரிய சைஸ், இந்த அளவுக்கு சைஸ் தக்காளி இருக்கேன். இதை நான் நீல நிறமா தான் கட் பண்ண போறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும் பாருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுனா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த டைம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்ல வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் நம்ம கட்பிடுக்க, நான் வந்து நீல நீளமா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம், சேர்த்து வதக்கிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ போன் தான் வாங்கியிருக்கேன் சிக்கனு, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம சிக்கன் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, அப்படியே வதக்குங்க பாருங்க. ஒரு சிக்கன் வந்து 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இப்ப மசாலா சேர்த்து நல்லா வதக்கிப்போம். தண்ணி ஊத்த வேண்டாம், தண்ணி ஊத்தாம இப்ப மசாலா நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதுவரை உப்பே சேர்க்கல, இந்த டைம் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வாசனை போக வந்து நம்ம வந்து மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம் தேவையான அளவு. பாருங்க நல்லா வாசனை போக வதக்கியாச்சு. இப்ப நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த மிக்சி ஜார்ல தண்ணி ஊத்தி கழுவி ஊத்திக்கலாம் பாருங்க. நல்லா கிரேவி, நம்ம கிரேவியா தான் வைக்க போறோம், குழம்பு வைக்கல. இந்த அளவுக்கு இருக்கட்டும் தண்ணி. நல்லா சிக்கன் வெந்து வரும்போது நல்லா திக்காயி வரும். நம்ம வந்து இப்ப மூடி போட்டு நல்லா சிக்கன் வேகிறதுக்கு வேக வச்சுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சிக்கன் நல்லா வெந்து வருது. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா நம்ம ஊத்துன எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும்.
நல்லா இது பண்ணி வரட்டும், அது வரணும் நல்லா கொதிக்கட்டும். இப்ப மூடி வச்சுக்கலாம். பாருங்க நம்ம கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சூப்பரா இருக்கும், சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க நம்ம செட்டிநாடு கிரேவி வந்து எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. நான் வந்து இன்னைக்கு பரோட்டா சைனிஷ்காக நான் இது பண்ணிருக்கேன். இதுவரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.